ஹலோ கைஸ் வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய ஒர்க் அவுட் செஷனில் எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணால் அதிகமான மசில் க்ரோத் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3-point மசில் பில்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3-pointனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச், மிட்ரேஞ்ச் அண்ட் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம்னா அதில் ஸ்ட்ரெச்சிங்கும் இருக்கும் கான்ட்ராக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு மூவ்மெண்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம சூப்பராக மசில் க்ரோத் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த காம்பவுண்ட் எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி கீழே தான் வரும். புல்ஸ், ப்ரெஸ்ஸஸ், ஸ்குவாட்ஸ் அண்ட் டெட் லிஃப்ட். ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிற எவ்ரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையுமே பார்த்தீங்கன்னா பேசிக் மூமெண்ட்ஸ், அதாவது இந்த காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கூட சேர்த்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது மசில் க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மசில் குரூப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ், பவர் எக்ஸசைஸ். ஸோ இப்போ நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணாலுமே அந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங்கும் இருக்கும், கான்ட்ராக்ஷனும் இருக்கும், பவரும் இருக்கும். பட் சில எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா பவர் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். சில எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அந்த மசிலோட ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சில எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அந்த மசிலோட கான்ட்ராக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த மூமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அதில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரெச்சிங்க்குன்னு செப்பரேட்டாக எக்ஸசைஸ், கான்ட்ராக்ஷனுக்கு செப்பரேட்டான எக்ஸசைஸ் நான் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த மசிலோட லென்த் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதாவது அந்த மசில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய இடம் தேவை. அதே மாதிரி தான் உங்கள் மசில் எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த மசிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், பெருசாக க்ரோத் ஆகும். அதுவே இப்போ நீங்கள் கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் மசில் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஃப்ரெஷ் பிளட், ஆக்சிஜன்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ் ஆகும். அண்ட் அந்த பிளட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் அந்த மசிலுக்கு ரஷ் ஆகி ஒரு பம்ப் ஃபீலிங் தரும். ஸோ அதனால அந்த மசில் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோத் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், பவர் எக்ஸசைஸ், கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ்னு இந்த மாதிரி 3 ways உங்களுடைய மசிலை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த மசிலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மசில் குரூப்புக்கும் ஸ்ட்ரெச்சிங்க்கு என்ன எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம், பவருக்கு என்ன எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம், கான்ட்ராக்ஷனுக்கு என்ன எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஷோல்டர்ஸ். ஸோ ஷோல்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரைசஸ், பவருக்கு ஓவர் ஹெட் ப்ரெஸ், கான்ட்ராக்ஷனுக்கு பார்ஷியல் சைட் ரைசஸ். பேக் மசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து டம்பிள் புல் ஓவர். ஏன்னா டம்பிள் புல் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுடைய லேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். பவருக்கு பென்ட் ஓவர் ரோஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம், ஆர் புல்லப்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். கான்ட்ராக்ஷனுக்கு ரோயிங் மூமெண்ட்ஸ், அதாவது இந்த டம்பிள் ரோ, கேபிள் ரோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெக்ஸுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சிசி ஸ்குவாட்ஸ். இந்த சிசி ஸ்குவாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுடைய லெக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட் பவர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அண்ட் லெக் ப்ரெஸ். ஏன்னா இந்த ஸ்குவாட் அண்ட் லெக் ப்ரெஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகமான பவர் தேவைப்படும். கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுடைய லெக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கான்ட்ராக்ட் பண்ண முடியும், கான்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸுக்கு ஸ்ட்ரெச் அண்ட் பவர் எக்ஸசைஸுக்கு சூப்பரான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட். ஏன்னா இந்த ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி அதிகமான பவர் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெக் கர்ல்ஸ். ஏன்னா லெக் கர்ல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து சூப்பராக கான்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பைசப்ஸுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் கர்ல். லைக் இன்க்ளைன் பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான கர்ல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாலுமே உங்களோட பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதுக்கு சூப்பரான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் கர்ல். இன்க்ளைன் டம்பிள் கர்ல் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளோட பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட் பவர் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஹேண்ட் புல்லப்ஸ் ஆர் பார்பல் பைசப் கர்ல். ஏன்னா நீங்கள் அண்டர் ஹேண்ட் புல்லப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் சரி, பார்பல் பைசப் கர்ல் பர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் சரி அதிகமான பவர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பைசப்ஸுக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் இருக்குது. லைக் டம்பிள் கான்சன்ட்ரேஷன் கர்ல், ப்ரீச்சர் கர்ல், ஸ்பைடர் கர்ல்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பைசப்ஸுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் மூமெண்ட்ஸ், லைக் டம்பிள் ஃப்ளை, கேபிள் ஃப்ளை. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளையிங் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப செஸ்ட் மசில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட் பவர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்ஸ், லைக் டம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ், பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான பவர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் கிராஸ் ஓவர். ஏன்னா நீங்கள் கேபிள் கிராஸ் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா செஸ்ட் மசில் வந்து சூப்பராக கான்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரைசெப்ஸுக்கு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ட்ரைசெப் புஷ் டவுன் பர்ஃபார்ம் பண்ணுறப்பே இருக்கட்டும், இல்லை 1-arm டம்பிள் எக்ஸ்டென்ஷன், இல்லை டம்பிள் கிக் பேக். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரைசெப்ஸுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணாலும் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரைசெப் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ட்ரைசெப்ஸுக்கு பவர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா
க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ். ஏன்னா இந்த க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அதிகமான பவர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மசில் குரூப்புக்கும் இருக்கிற ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ், கான்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ், பவர் எக்ஸசைஸ், ஸோ இந்த மூணு எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி ஒரு மசில் குரூப்பை 3 வேஸில் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த மசில் குரூப்போட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வளர்ந்த கேஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் 3 பாயிண்ட் மசில் பில்டிங் மெத்தட் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.